ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற அவுட்புட்டு வர வரைக்கும் அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல நம்ம வந்து நம்ம தேவையை வாங்கிக்கணும் சொல்லி பாட்டு முடிஞ்சது அந்த பாடு ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சு ரிலீஸை பண்ணி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் அவங்களே வாசித்தவங்க பாண்டவங்க அவ்வளோ வேறு அவங்களுக்கே இப்படி தான் பாட்டு பண்ணி ஜெயிக்க முடியுமாங்கிறத அவங்க பெரிய பெரிய இசையப்பாடு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம புதுசும்போது என்கிட்ட வேறு மாதிரி ஒரு டைமண்ட்ஸில் பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்கு இல்லைன்னு நினச்சாங்க ஆனால் பாட்டு வெற்றி ஆனதுக்கப்புறம் இப்படியும் இசையை பண்ணி பாட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எல்லாருமே அந்த இசையில் வந்து அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு யாராவது கூடும் போது பயமாயிடும் ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்னை பண்ணுற போது கொஞ்சம் பட்டமாக இருக்கும் அடுத்தது கூடும்போது இவங்க என்ன நம்மளை எப்படி நம்மளை வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு பயம் இருந்தது ஸோ முதல் படத்தில் எனக்கு அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி அடுத்த படத்தில் அவங்களே வந்து என்னை வந்து வெத்தலை பகவெச்சு அழைக்கிற மாதிரி அழைச்சி என்ஜாய் பண்ணாங்க